வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். கந்திஸ்ரீ என்றால் பொதுப்படியாக எல்லோரையும் தாக்கக்கூடியதுதான். இருந்தாலும் குறிப்பாக இந்த ராசிக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் இன்னும் அதிக தாக்கத்தை கந்திருஷ்டியானது ஏற்படுத்தும் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது. கந்திருஷ்டியின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கட்டாயம் அது உங்களை தாக்கும். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கந்திருஷ்டியும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் நாம் எது இருக்கிறது என்று நினைக்கிறோமோ அதைத்தான் பிரபஞ்சம் நமக்கு தரும். எது இல்லை என்று சொல்கிறோமோ பிரபஞ்சம் கட்டாயம் அதை நமக்கு தரவே தராது. இது அவரவர் மனதை பொறுத்தது. இதைத்தான் மனம் போல் வாழ்க்கை என்று சொல்கிறார்கள். இப்போது கந்திருஷ்டி அதிகமாக தாக்கும் அந்த ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். பொதுவாக இப்போது சொல்லப்படும் ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் படும் கஷ்டம் யார் கண்ணுக்கும் தெரியாது. ஆனால் ராஜ வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்ற வார்த்தைக்கு மட்டும் குறைவே இருக்காது. என்ன செய்வது, நீங்கள் பிறந்திருக்கும் நட்சத்திரம் அப்படி. திருஷ்டிக்காக கையில் கருப்பு கயிறு கட்டிக்கொண்டு இருந்தாலும் அந்த கயிறு மிகவும் அழகாக உள்ளது என்று கண் திருஷ்டி வைத்தாலும் ஒன்றும் செய்வதற்கு இல்லை. சரி, நாம் விஷயத்திற்கு வருவோம். நீங்கள் மகர ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு மகர லக்னமாக இருந்தாலும் கட்டாயம் அதிகப்படியான கண் திருஷ்டி விரைவாகவே உங்களை தாக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக சனியின் நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திராட்டாதி, அதே போல அவிட்டம், புனர்பூசம் இவர்கள் என்ன செய்தாலும் ஊர்கண் இவர்கள் மீது கட்டாயம் பட்டுவிடும். இந்த நட்சத்திரத்தை கொண்டவர்கள் எதுவுமே செய்யாமல் சும்மா இருந்தாலும் கண் திருஷ்டிப்படும். இதற்கு நீங்கள் காவல் தெய்வங்கள் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமைகளிலோ அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்று மந்திரித்து வர வேண்டும். அல்லது அம்மன் கோவிலுக்கு சென்று மந்திரித்து கொண்டு வரலாம். வேப்பிலையும் அடித்துக் கொள்ளலாம். இதனால் எந்த ஒரு தவறும் இல்லை. அடுத்ததாக ராகவி நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதயம், அதே போல விசாகம் இந்த நட்சத்திரத்தை கொண்டவர்கள் மசூதிக்கு சென்று மந்திரித்துக் கொண்டால் நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக அஸ்வினி, மகம், மூலம் இவர்கள் அனைத்தும் கேதுவின் நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் மசூதிக்கு சென்று திருஷ்டி கழித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக மகம், கேட்டை, பரணி, உத்திரட்டாதி, ரோஹிணி, அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உப்பு சுற்றி திருஷ்டி கழிக்கக்கூடாது. இதற்கு மாறாக கற்பூர திருஷ்டி நீங்கள் கழிக்கலாம். கோவிலுக்கு தர்காவிற்கு சென்று மந்திரித்தும் கொள்ளலாம். இவர்களுடைய வீட்டில் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் உப்பை கொட்டி வைத்துவிட்டு 7 நாட்களுக்கு ஒரு முறை அந்த உப்பை புதிதாக மாற்றிக்கொள்ளலாம். பழைய உப்பை தண்ணீரில் கரைத்து விடலாமே தவிர எக்காரணத்தை கொண்டும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உப்பு சுத்தி போடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. அடுத்ததாக கார்த்திகை, ரேவதி, பூரம், மூலம், மிருக சீரிச்ச நட்சத்திரக்காரர்களுக்கு மிளகாய் சுற்றி போடக்கூடாது. கற்பூர திருஷ்டியும் கழிக்கக்கூடாது. அதற்கு மாறாக உப்பு சுற்றி போட்டுக் கொள்ளலாம். அதே போல தர்காவிற்கும் கோவிலுக்கு சென்று மந்திரித்துக் கொள்ளலாம். சில நட்சத்திரக்கு சில பொருட்கள் ஆகாது என்ற பட்சத்தில்தான் ஜோதிடத்தில் இந்த முறைகள் சொல்லப்பட்டுள்ளது. நம்பிக்கை உள்ளவர்கள் பொதுவாக இவற்றை பின்பற்றிக் கொள்ளலாம். பொதுவாக சனி நட்சத்திரம் கொண்டவர்கள் வாழ்க்கையில் அதிகப்படியான கஷ்டங்களை அனுபவித்து அனுபவ பாடங்களை படித்து பல போராட்டங்களை கடந்து படிப்படியாகத்தான் முன்னேறி வரும் சூழ்நிலை அமைந்திருக்கும். அப்படி இருந்தும் இவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தை அனுபவிக்காமல் வாழ்கிறார்கள் என்று ஊர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் மீதும் படும். முடிந்த வரைக்கும் இப்போது சொல்லப்பட்டுள்ள நட்சத்திரக்காரர்கள் தயவுசெய்து உங்களது பெருமைகளை வெளியில் சொல்லவே சொல்லாதீர்கள். அதுதான் உங்களுக்கும் நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.